ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் சூப்பர் பண்ண நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான த்ரீ டீல ஒரு லிக்க வீடியோ குய்க்கவும் ஷார்ட்னஸ் வீட்டில் எடி பண்ணிடலாம் ஸோ இந்த வீடியோ எடி பண்ணது ரொம்ப ரொம்ப விஷயம் ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பார்த்தீங்கனாக்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும் போதும் அண்டு நான் சொல்கிற மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே ஸோ ஃபஸ்ட்டு வந்து பண்ணாக்க நம்ம எடி பண்ணுற பிக்கு வந்து பண்ண நம்ம எடி பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பண்ண உங்களுடைய பிக்கு குவாலிட்டி கம்மியாக இருந்துச்சுனாக்க ரெம் ஆப்பிள் போட்டு உங்களுடைய பிக்குடைய குவாலிட்டி மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டுங்க ஏன்னா அப்போ தான் வீடியோ பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் ஸோ மறக்காமல் பண்ணிக்கோங்க ஸோ இந்த ஆப் உங்களுக்கு யூஸ் பண்ண தெரியலைனாக்க வீடியோ லிங்க் என்ன சின்ன கூட ஸோ அந்த வீடியோ பார்த்து நீங்கள் எடிட் பண்ணிக்கும் ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பண்ணுற பிக் வந்து பாருங்க நம்ம பேஞ்சு மீன் கம்மி பண்ணும் ஸோ அதுக்கு உங்கள் இருக்கிற ப்ரூஸை நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க இதில் மேலே சர்ச்சில் வந்து பண்ணாக்க பேக்கவுண்ட் ரிமன் கொடுத்துக்கோங்க ஸோ இதில் வந்து பண்ணி நிறைய வெப்சைட் வரும் நான் நான் பண்ணி என்ன பார்த்தீங்கன்னா கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க அடாப்ட்னு வந்து பண்ணாக்க ஒரு வெப்சைட் வரும் அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க ஓப்பன் பண்ண உடனே உங்களுடைய இமெயில் கொடுத்து வந்து பண்ணிங்க சைன் அப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு மெஸ்ட்டே கீழே அப்ளோடைய ஃபோட்டோன்னு இருக்கா அது வந்து பண்ணிக்க கிளிக் பண்ணிக்கோங்க இருக்குங்க ஸோ நெக்ஸ்ட் இந்த ப்ளஸ் சைன் இருக்கா அதை வந்து பண்ணி கிளிக் பண்ணிட்டு இப்போ நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக் வந்து பண்ணிங்க செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு ஃபியூ செகண்ட் வெயிட் பண்ணுங்கள் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து பண்ணாக்க பேக் ரிமூவ் பண்ணி கொடுத்துரும் இப்போ கீழே டவுன் இருக்கா அது கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பண்ணாக்க டவுன் பண்ணிக்கும் இது சேம் மெத்தடில் வந்து பண்ணாக்க நீங்கள் எடிட் பண்ணுற ஒவ்வொரு பிக்குமே பேஞ்ச் இமேஜாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு ஃபைவ் டூ சிக்ஸ் பிக்கு தேவைன்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் வந்து பண்ணாக்க கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க நம்ம ஐட் மோஷன் ஆப்பி ஓப்பன் பண்ணிவிட்டு நான் கொடுத்த ப்ரீசெட்டை நீங்கள் இன்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து பணம் இதுல தான் இருக்கும் ஆல்மோஸ்ட் நான் எல்லாமே நான் சொல்ற ஸ்டெப்பை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ண மட்டும் போதும் ஓகே ஸோ ஃபஸ்ட் வந்து பண்ணாக்க இதில் யூஸ் பண்ணிக்க ரிலிக்ஸ் வந்து பண்ண மெட்டில் கொடுத்துருக்கா அது வந்து பண்ணி டவுன் பண்ணிக்கும் ஸோ அதை வந்து பண்ணாக்க ஃபர்ஸ்ட் உங்கள் ஹெட் எப்படி இன்ஃப் பண்ணி நம்ம பார்த்து ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க ஜஸ்ட் இந்த டிஸ்ட் நம்ம கில் பேட்டிகிலே டிஸ்டின்றதே இங்கே கில் பண்ணிக்கோங்க மேலே ஃபாண்ட் இருக்கு அது நீங்கள் சில பேட்டி இதில் வேவ் ஒன் ஃபாண்ட்ஸ் இருப்பாருங்க அது நீங்கள் கிளி பண்ணிக்குங்க ஜஸ்ட்டு மேலே காலையில் திரிபாட்ன கிள் பேட்டி கிலோ வந்து பண்ணி ஃபாண்ட் இருக்கும் அது இங்கே கில் பண்ணிக்கோங்க லிஸ்ட் மேலே காலையில் திருப்பி நான் கிளீப் பண்ண சைடில் வந்து பண்ணால் டவுன் இஷ்யூ ஆகும் ஜஸ்ட் அதை நீங்கள் கிளீக் பண்ணினா போதும் நீங்கள் நோட் பண்ண ஃபாண்ட் வந்து பண்ணியிருக்கும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இப்போ என்னோடய ஃபாண்டு இருக்கிட்ட ஃபைல் கட்ட நான் வந்து பண்ணாக்க போய்க்கிறோம் ஒரே ஃபாண்ட்டு தான் ஜஸ்ட் அதை கிளீர் பண்ணலே போதும் ஆட்டோமேட்டிக் உங்கள் ஹைட் மோஷனில் இன்பட் இருக்கும் நீங்கள் இன்புட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னாக்க இது இன்பட் இதை மட்டும் நீங்கள் டிக் பண்ணிவிட்டு உங்கள் ஒயிட் மோஷன் நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நான் மோட்டிங் வந்து பண்ணாக்க ஐட் மோஷன் ஆப்பி ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இன்புட் பண்ணுங்கள் ஜஸ்ட் அந்த ப்ராஜெக்ட் வந்து பண்ண மாட்டேன் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துனாக்க ஸோ அந்த ஃபாண்டு வந்து பண்ணா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆடே இருக்கும் ஸோ அப்படி உங்களுக்கு கேடை இல்லைனாக்கா ஜஸ்ட் அந்த டெஸ்ட் நிக்கில் பேட்டிக்கில் டிஸ்ட் இருக்கு அது கீழ் பேட்டின் டெஸ்ட்டுக்கு லாஸ்ட்டுக்கு போயிட்டு உங்களுடைய கீபோர்டில் வந்து பண்ணிக்க ஃபியூஸ் இருக்கும் அது கீழ் பண்ணியில் போதும் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும் சேஞ்ச் ஆகல மட்டும் இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கும் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ணி நீங்கள் எதுவும் சேஞ்ச் பண்ண வேணாம் அந்த பேக்வேண்டு கலர் வேணால் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ எப்படி உங்களுக்கு சொல்லிடுறேன் ஸோ அதுக்கு சாங்குக்கு மேலே உள்ளே இருக்கா அது கீழ் பேட்டும் சைடில் கலர் இருக்கு பாருங்க அது கிளீன் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் இந்த ரைட் சைடில் வந்து பண்ண கலர் ஆப்ஷன் இருக்கு பாருங்க அது கீழ் பேட்டு உங்களுக்கு சைடில் அது என்ன கலர் வேணுமோ ஸோ அந்த கலர் வந்து வந்து இப்போ நைக்கு இந்த இடத்துல நீங்கள் வேணால் நீங்கள் ஆட் பண்ணி விட்டுங்க ஓகே ஸோ எல்லாம் ஸோ நெக்ஸ்ட் இது எது நீங்கள் சேஞ்ச் பண்ண வேணாம் அப்படி நான் வந்து பண்ணாக்க மூவ் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் மூவ் பண்ணாக்க இதுக்கப்புறம் வந்து பண்ண உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் ஸோ இதில் எப்படி பிக்க நான் ஆட் பண்ணுறதை நம்ம பார்த்துடலாமா ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க கட் ஆஃபுக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் எடுத்துக்கு வந்து கரெக்டாக ஃபோர் பாயிண்ட் டூ நைன் செகண்ட் கூட வந்துட்டு இப்போ கீழே ப்ளஸ்ஸும் கூட்டு மீட்டை கூட்டு இப்போ நீ பிங்க அஞ்சு பண்ணி வச்சுருக்கீங்களா ஸோ அதில் நீங்கள் எடி பண்ணி அந்த பிக் வந்து பண்ணி இந்த நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக் வந்து பண்ணாக்க நீங்கள் லாங் ப்ரோஸ் பண்ணி கீழே நீங்கள் மூவ் பண்ணி கொடுங்க ஸோ இது கீழே வந்து பண்ணக்கு ஒரு க்ரீன் கலர் லேர் கொடுத்துருவோம் ஜஸ்ட் அதுக்கு மேலே வரும் நீங்கள் ஆட் போய்ட்டு அந்த க்ரீன் கலர் நான் எந்த அளவுக்கு கொடுத்துருக்கணும் அந்த அளவுக்கு அந்த பிக்கும் வந்து பண்ணிங்க ஃபிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே சொன்ன ஸ்டிக்கில் அந்த க்ரீன் கலர் இருக்கா இருக்காது கிளி போயிட்டு இந்த பாக்ஸ் கிளி போயிட்டு காப்லேயர் இருக்காது கிளி பண்ணிக்கோங்க சொன்ன ஸ்டிப் நம்ம ஆட் பண்ண அந்த பிக்கு செல போயிட்டு அதே பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்டைல் கிளிர் மாதிரி பாருங்கள் இந்த சைடில் அதுவும் கிளி போயிட்டு இப்போ ஃபஸ்ட்டில் இருக்க பைக் ஆஃப் பண்ணி நீங்கள் ஆஃப் பண்ணிக்கும் ஜஸ்ட் இந்த ஸ்பீட் எடுக்கணும் ஆஃப் ஆகிட்டு ஜஸ்ட் நீங்கள் பேஸ் பண்ணால் மட்டும் போதும் கரெக்டாக வந்து பண்ணியாக்க அந்த பிக்கு அங்கே போய் செட் ஆயிரும் இப்போ அந்த க்ரீன் கலரின் கில் போய்ட்டு மேல் டீல் ஆப்ஷனுக்கு இருக்கா அது கொடுத்து வந்து பண்ணிக்க டீல் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே ஸோ நம்மளுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணியா நம்ம அப்புறமே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டாக ஸோ ஃபஸ்ட் நம்ம எல்லாத்துலேயும் வந்து பண்ணாக்க போய்க்கு ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நஸ்ட் மூவ் பண்ணக்க இந்த இடத்துல ஒரு க்ரீன் கலர் இருக்கா அது கரெக்டாக ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து கரெக்டாக செவன் பாயிண்ட் ஜீரோ ஒன் வந்துட்டு மறுபடியும் கீழே ப்ரீஸை கூட்டு மீட்டை கூப்பிட்டு நான் எடி பண்ணி ஒரு பிக் வந்து பண்ணாக்க செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இதே நம்ம வந்து பண்ணாக்க லாங் ப்ரஸ் பண்ணி கீழே நம்ம மூவ் பண்ணிக்கலாமா ஸோ நெக்ஸ்ட் கீழே வந்து பண்ணாக்கு ஒரு க்ரீன் கலர் இருக்கா ஸோ அதுக்கு மேலே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுவிட்டேன் நெக்ஸ்ட்டு இந்த க்ரீன் கலர் நான் எந்த அளவுக்கு கொடுத்துருக்கணும் ஸோ அந்த அளவுக்கு இந்த பிக்கும் நீங்கள் எக்ஸ்ட்ரென்ட் பண்ணி விட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு அந்த க்ரீன் கலர் நீங்கள் பண்ணுறீங்க இந்த பாக்ஸ் கீழ் போய்ட்டு காப்ளின்றதை கொடுத்துட்டு இப்போ நம்ம ஆட் பண்ண பேச்ச கிளி போயிட்டு அதே பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்டிஎல்கே மார்க்கு அது கிளீல் போயிட்டு ஜஸ்ட் இந்த பேக்காக மட்டும் நீங்கள் ஆஃப் ஆகிட்டு ஜஸ்ட் நீங்கள் பேஸ் பண்ணால் மட்டும் போதும் கரெக்டாக அதில் ஆட் ஆயிடும் இப்போ அந்த கிரீன் கிளைய நாம டிலீட் பண்ணி விட்டுக்கலாம் ஓகே ஸோ இது முடிஞ்சு ஸோ நெக்ஸ்ட் நம்ம மூவ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து பண்ண தான் இருக்கும் ஸோ இதில் கரெக்டாக ஆட் பண்ணலாம் ஸோ அது கரெக்டாக வந்து பண்ணாக்க டுவெல் பாயிண்ட்டு ஜீரோ த்ரீ செகண்ட் கிட்ட வந்துட்டு கீழே புசங்க கூட்டு மீட்டை கூப்பிட்டு நான் எடி பண்ணுறேன் வந்து பண்ணாக்க செலவு பண்ணிக்கிறேன் ஓகே வந்து பிக் ஆட் பண்ணலாம் ஓகே ஸோ ஜஸ்ட் நான் இதை ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இது வந்து பண்ணாக்க லாங் ப்ரோஸ் பண்ணிக்கிழை நீங்கள் மூவ் பண்ணிக்கொண்டாங்க ஸோ இதுக்கு நேரம் வந்து பண்ணாக்க ஒரு க்ரீன் கலர் இருக்கும் ஸோ அதுக்கு மேலே வரும் நீங்கள் ஆட் போய்ட்டு இந்த க்ரீன் கலர் நான் எந்த அளவுக்கு கொடுத்துருக்கணும் ஸோ அந்த அளவுக்கு வந்து பண்ணாக்க இந்த பிக்கு நீங்கள் சீன் பண்ணுறீங்க ஜஸ்ட்டு கீழே இருக்கிற அந்த க்ரீன் கலர் கீழே போயிட்டு நம்ம முன்ன பண்ண பாருங்கள் அதே சேம் இதில் காப்பி பண்ணிவிட்டேன் ஜஸ்ட்டு பேஸ்ட் ஸ்டைலில் போய்ட்டு போயிட்டு மட்டும் ஆஃப் ஆயிடுச்சு நீங்கள் பேஸ் பண்ணி விட்டுங்க ஜஸ்ட்டு இந்த க்ரீன் கலர் நம்ம டீல் பண்ணி விட்டுலாம் ஓகே ஸோ இதே பிக்குக்கும் ஒரு பாதியில் வந்து பண்ணாக்க இன்னொரு க்ரீன் கலர் வந்து பண்ணாக்க நான் மேலே கொடுத்து கொடுத்துருப்போம் கரெக்டாக வந்து பண்ணாக்க தேர்ட்டின் பாயிண்ட் டூ சிக்ஸ் செகண்ட்கிட்டே இருக்கும் ஜஸ்ட் அவங்க மட்டும் மறுபடியும் கீழே ப்ளஸ் விட்டு மீட விட்டு நம்ம எடி பண்ணி ஒரு பிக் வந்து பண்ணாக்க செலவு பண்ணிக்கலாம் ஓகே ஜஸ்ட் நான் இது செலவு பண்ணிக்கிறேன் ஜஸ்ட் இது நம்ம வந்து பண்ணாக்க லாம் ப்ளஸ் பண்ணி கரெக்டாக அந்த க்ரீன் கலருக்கு மேலே வர மாதிரி ஆட் பண்ணிவிட்டேன் இது வந்து பண்ணாக்க நெக்ஸ்ட் அந்த க்ரீன் கலர் எந்த அளவுக்கு அந்தளவுக்கு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு பண்ணுங்க பாருங்கள் அதே சேம் எத்தனில் இந்த பிக்கில் நம்ம வந்து பண்ணாக்கா அந்த ஃபிட் நம்ம பேஸ் போயிட்டு ஜஸ்ட்டு அந்த கிரீன் கலையை நம்ம டீல் பண்ணி விட்டுக்கலாம் ஓகே ஸோ இப்போ வந்து பண்ணா கரெக்டாக நீங்கள் ஃபுல்லு பார்த்து மேலே ஆகிடுச்சா ஸோ நெஸ்ட்டு லாஸ்ட் பிக்கை நம்ம ஆட் பண்ணிடலாமா கரெக்டாக டுவெண்ட்டி செகண்ட் கொடுத்துட்டு மட்டும் கீழே புருசும் கொடுத்து மீட்டை கொடுத்துக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம எடி பண்ணுற பிக்கு ஆட் பண்ணிக்கலாமா ஓகே ஜஸ்ட் நான் இது ஆட் பண்ணிக்கிறேன் ஜஸ்ட் இதை வந்து பண்ணாக்க லாஸ்ட் இருக்கிற சீன் பண்ணிவிட்டு அந்த கீழே கீரே கிரீன் கலரில் நம்ம முன்னாடி பண்ண அதே சேம் தெரியல ஜஸ்ட் இந்த பிக்கு இந்த நம்ம பேஜ் போயிட்டு ஜஸ்ட் இதை நம்ம வந்து பண்ணாக்க டீல் பண்ணி விட்டுக்கலாம் ஓகே ஸோ நீங்கள் பிக் ஆட் பண்ணிக்கனாக்க இதுக்கப்புறம் வந்து பண்ணாக்க உங்களுக்கு தான் இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பண்ணாக்க த்ரீ டி எஃபிக் நம்ம ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்முடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் இதாக இருந்துச்சுனாக்கா அதை நம்ம வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ நீங்கள் பிக்கு எல்லாமே ஆட் பண்ணிட்டீங்கனாக்க அப்படி இங்கே பேக் போய்க்குங்க ஸோ நெக்ஸ்ட்டு நம்முடைய பேஜில் வந்து பண்ணாக்க நான் இதே ப்ரிசட்டி கீழே த்ரீ டி எஃபெக்ட் நான் வந்து பண்ண தனியாக ஒரு ப்ரீஷீட் கொடுத்துருக்கேன் ஸோ அது கீழே எதாவது டைமிங் வந்துச்சுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஸோ அதுக்கப்புறம் டவுன் ஷோக்கும் ஜஸ்ட் அதை கிள் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக் ஒயிட் மிஷினில் வந்து பண்ணாக்க அது இன்பட்டிடும் ஸோ இதில் தான் நான் வீடியோவில் யூஸ் பண்ணிக்கிறேன் அந்த த்ரீ எஃபெக்ட் எல்லாமே இருக்கும் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னாக்க ஜஸ்ட் இந்த பாக்ஸை கிளில் போயிட்டு சைட் ஆளில் இருக்கா அது கில் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு மட்டும் அதே பாக்ஸை கிளில் பண்ணிட்டு காப்பி ஃபைலில் இருக்கா அது வந்து பண்ணி கில் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அப்படியே பேக் போய்க்கலாம் ஸோ நெஸ்ட்டு இப்போ நம்ம எடி பண்ண ப்ராஜெக்ட் அவுட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் காப்பி பண்ணதே இந்த பாக்ஸு கொடுத்து பிஎஸ்லேயே கொடுத்தா ஜஸ்ட்டு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஷோ ஆயிடும் நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க எனக்கு சைடில் ஒரு ஆப்ஷன் காதுக்கள் பேட்டத்தில் இதில் கேமரா ஆப்ஷன் வந்து பண்ண ஆஃபர் இருக்கும் ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணி விட்டுக்கிட்டேன் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டில் இருந்து மூவ் பண்ணி பாருங்கள் உங்கள் பிக் வந்து பண்ண கரெக்டாக அடையாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஸோ எந்த பிக் வந்து பண்ண கொஞ்சம் இதாக இருக்குது நான் வந்து எனக்கு மூவ் பண்ணிக்கிட்டேன் ஸோ அதுக்கான பிக்கை நான் செல்ல போய்ட்டு கீழே மோட்டர்ஸில் போய்ட்டு ஒரு சைஸ் மட்டும் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்கா அப்படி நம்ம மூவ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த பிக்கும் ஓரளவுக்கு கட்டாக ஆடையாக இருக்கும் ஸோ உங்களோட பிக்கு கொஞ்சம் சரி அடை இல்லைனாக்கா அந்த பிக்கு நீங்கள் செலவு போய்ட்டு கிலோமீட்டர்ஸில் போய்ட்டு இந்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணி கட்டாஜ் பண்ணி செட் பண்ணி விட்டுக்குங்க ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு இது ஒன்று மூவ் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கும் வந்து பண்ணாக்க கரெக்டாக தான் இருக்குது ஸோ உங்களுக்கு சரியாக ஆடையில்னால் மட்டும் கரெக்டாக வந்து பண்ணாக்க அந்த பிக்கு சில போய்ட்டு கிலோமீட்டர் சொல் போய்ட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஸோ என்னோட பிக்கு வந்து பண்ணாக்க இது கொஞ்சம் கீழே இருக்குது ஸோ அதனால் நான் வந்து பண்ணாக்க ஜஸ்ட் அது கீழே கிலோ கிலோமீட்டர் சொல் போய்ட்டு லைட்டே கீழே வந்து பண்ணாக்க மூவ் பண்ணிக்கிறேன் ஸோ இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இப்போ வந்து பண்ணாக்க உங்களுக்கு ஆட் ஆகிடுச்சா ஸோ இப்போ நம்ம பிள்ளை பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ கிரியேட் பண்ணாச்சு நெக்ஸ்ட்டு எஸ்போர்ட் பண்ண வேண்டியதான் ஸோ எக்ஸ்பர்ட் ஆகும்போது தான் சில பேருக்கு வந்து பண்ணிணாக்க அந்த த்ரீ எஃபிட்டு வராது ஸோ நான் நிறையா வீடியோவில் சொல்லிவிட்டேன் ஸோ உங்களுடைய மொபைலில் வந்து பண்ணால் ப்ராசஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால அந்த த்ரீ எஃபிட் வந்து பண்ண உங்களுக்கு வராமல் இருக்கலாம் இல்லை எஸ்பர்ட் ஆகும்போது பாதிலே கட் ஆகும் ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னாக்கா கொஞ்சம் ப்ராசஸ் அதிகமாக இருக்கிற மொபைலில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை சில டைம் ப்ரிவென்ஷன் யூஸ் பண்ணுறதுனாலும் அந்த ப்ராப்ளம் வரலாம் சில பேர் வந்து இப்போ நான் ஐஃபோனில் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்கிறீங்க ஸோ அதை வந்து நீங்கள் ஃப்ரீ வெர்ஷன் இங்கே யூஸ் பண்ணுறதுனால கூட வந்து பண்ணாக்கா அந்த மாதிரி சில ப்ராப்ளம் வரலாம் ஸோ மேபி எனக்கு தெரிஞ்ச ப்ராப்ளம் இது தான் ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் சூட் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் அந்த கேமரா ஆப்ஷனை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு டேட்டா வந்து நீங்கள் ஷூட் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுடைய கொஞ்சம் வீடியோ குவாலிட்டி கம்மியாக வருதுன்னு சொல்கிறீங்க அதுக்கு நீ என்ன பண்ணிங்கனாக்கா மேலே செட்டை இந்த கிளி போய்ட்டு இந்த ஒன் எயிட்டி பிள்ளையே இருக்கட்டும் இந்த ஃப்ரேம் ரேட்டை மட்டும் வந்து பண்ணாங்க கொஞ்சம் சிக்ஸ்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஷூட் பண்ணிக்கும் நான் ஏன் தேர்ட்டியில் கொடுக்குறனாக்க ஸோ எஸ்எம்எல் எஸ்எல்ஃபில் யூஸ் பண்ணும்போது சில அலிமிஷனில் வந்து பண்ணாக்க தேர்ட்டி தான் வந்து புடக்கை செட் ஆகும் ஸோ அதுக்கு நான் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் ஷூர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஃப்ரேம் ரேட்டை மட்டும் வந்து புடக்கை சிக்ஸ்டி வச்சு நீங்கள் ஷூட் பண்ணிக்கோங்க ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஸோ உங்களுக்கு டி எஃபெக்ட் வரலனாக்க வேறு மொபைல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஸோ அவ்வளோங்க இந்த வீடியோ இந்த வீடியோவில் எது டவுட் இருந்தீங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் சொன்னால் பார்க்குறாக்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாமேட்டேன் கூட பெல்லைன் हेल्प பண்ணிக்குங்க سوشو பார்க்கலmtextureချင်း गाइस